போயப்பட்டி சீனு, அதாவது இவர் எடுத்த தெலுங்கு படங்களை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லிக்கோம். கரம் மசாலா அப்படிங்கிறதுக்கு ஒரு 100% பொருத்தமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவர் தான் போயப்பட்டி சீனு. ஸோ இவருடைய படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நாம் வந்து 80s தெலுங்கு படங்களை பார்த்து 90s தெலுங்கு படங்களை பார்த்து எப்படிலாம் கிண்டல் பண்ணமோ அதோட எக்ஸ்ட்ரீம் வெர்சனாக எக்ஸரட் வெர்சனாக தான் இவருடைய படங்களாக இருக்கும். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, இந்த படங்களும் வசூலில் சக்கவோடு போட்டு மிகப்பெரிய அளவில் கல்லாக்கட்டும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ இதனாலேயே மாஸ் ஹீரோக்கள் எல்லாருமே போயப்பட்டி சீனு அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் மசாலா ஹிட் பார்சல் அப்படின்னு தயாராகிடுவாங்க. இப்போது அதே போயப்பட்டி சீனு தான் சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவை சந்திச்சு கதை சொல்லியிருந்தார். சூர்யாவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்லைனை கேட்டு டெவலப் பண்ண சொல்லி அவர் டெவலப் பண்ணுறது கதை சொன்னதுக்கப்புறமும் உறுதியான பதிலை தராமல் தட்டி கழிச்சே இருந்தார். அப்போ கூட நம்ம சொல்லியிருந்தோம், தயவு செஞ்சு போயப்பட்டி சீனு இயக்கத்தில் நம்ம சூர்யாவில் நடித்தார்னா அவர் இப்போ தான் தொடர்ந்து சூரரை போட்டு ஜெய் பீம் ரோலக்ஸ் அப்படின்னு கலக்கிட்டு இருக்காரு. இப்ப தேவையில்லாம அஞ்சான் மாதிரி இன்னொரு படு மசாலா படத்தில் நடிச்சாருன்னா அவர் கெட்ட பேர் தான் அப்படிலாம் வந்து ரசிகரோட கருத்தை சொல்லியிருந்தோம். ஆனா சூர்யாவோட மனசை எப்படி கரைச்சாருன்னு தெரில நம்ம போயப்பட்டி சீனும். சூர்யா போயப்பட்டி சீன் இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு அவர் வந்து ஒத்துக்கிட்டாராம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் இப்போ நவம்பரில் சுதாங்கர ஷூட்டிங் போகும்போது சுதாங்கர படம் முடிஞ்சப்புறம் வெற்றிமாவோட வாடிவாசல் நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்குது. ஏன்னா லோகேஷோட ரோலாக்ஸ் நடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா லோகேஷ் வந்து ரஜினி படம் முடிச்சதுக்கப்புறம் கைதி 2 தான் பண்ண போகிறேன்னு கிளியராக சொல்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம சூர்யா அவர்கள் ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெகரா இயக்கத்தில் கர்ணா அப்படிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான பேனட் படம் நடிக்க போகிறேன்னு சொன்னோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதே பயப்பட்டு சீன் இயக்கத்தை தான் இந்த ஒரு கரம் மசாலா படம் நடிக்க போகிற தகவல் இருக்குது. ஸோ ஷார்ட் டைம் ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஹார்ட் ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ பயப்பட்டு சீனுவோட படங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது நம்ம பாலையாவோட அகண்டா மாதிரியான படங்கள் சூர்யாவுக்கு ஒத்து வருமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.